வீடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அதாவது இந்த அற்புத புகை கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் தாண்டின புகை இது என்ன எழுஜி? இது ஜெல்லி நல்லா இருக்கும்ல? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது? 4 வருஷம். வர மாட்டேங்குது, ஒண்ணு பிரிட்ஜ்ல ஒட்டிக்கிட்டு. குடிச்சு கலப்பார தரவா நோண்டி எடுக்கிறியா? அடுத்த வருஷத்துல ஒரே ஜாலி, எங்க பிள்ளைங்க எங்க கூட இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அதை தவிர ஒரு சந்தோஷமும் இல்ல. கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு வீடியோ. இன்னைக்கு வீடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். இங்க இருந்து நம்ம கட்டின வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அந்த ஒர்க் தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. திருச்சியில வந்து ஒருத்தவங்க நம்ம வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கோம். அறந்தாங்கில இருந்து குட்டி இதோட திங்ஸ் எல்லாம் அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாப்பா பிறந்து 3 வருஷம் ஆச்சு, தம்பி பிறந்து 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம், பாப்பா 3 வருஷம், எல்லாமே அறந்தாங்கில தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் இங்க வர்றதுக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லை. அம்மாவுக்கும் குழந்தைங்களை கொண்டாந்து இங்க வர்றதுல உடன்பாடு இல்லை. ஆனா ஃபியூச்சர் அவங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்குமே குழந்தைங்களை அதுக்கப்புறம் விட்டு இருக்க முடியல, அதனால எல்லாமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். சோ அவங்களோட திங்ஸும் எல்லாமே வந்து எடுத்துட்டு வர்றாங்க. இந்த வீடியோ முழுக்க வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம வீட்டுல இருந்து போறது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி இந்த வருஷம் குட்டீஸோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் வீடு காலி பண்றோம், நினைக்கிறீங்க என்ன சேஃப்டி நினைக்காதீங்க மக்களே, ஒரு 4500 ரூபாய் அதை எடுத்து சேஃப்டி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க இங்க பாருங்க, அவங்க யாரோ சைட் அடிக்கிறாங்க பாரு. வருது பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே நாங்க ஒரு வீட்டுல குடியிருந்தோம், அங்க இருந்து இறக்கும் போது இந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இறக்கும் போது என் தஞ்சு பீரோ 2000 என்ன எழுஜி இது? நம்ம வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் வீட்டுல. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கோம். இந்த சாக்லேட்லாம் கொடைக்கானல்ல போட்டவே கூட மறந்துடும். ஜெல்லி நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் ஜெல்லி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது? 4 வருஷம். அந்த மனுஷன் உடனே எடுத்து பார்க்கும் போது பயந்து பயந்து எடுத்து பாக்குறாரு, இதெல்லாம் என்ன பொருள்ரா இதெல்லாம் அப்படின்னு. ஆமா, அது அலாவது அற்புத விளக்குறாரு. இது வந்து சவுதி அரேபியால நினைவு. ஆமா, இது அங்க வந்து அந்த சவுதி மன்னர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது அது மாதிரி நாங்களும் மன்னர் ஆகிட்டோம் வாங்கினது. காபி காபி ஊத்தி எவரெல்லாம் எது வேணாலும் ஊத்தி குடிக்கலாம். உங்களுக்காக ஒரு 2 வருஷம் கூட அல்வா வாங்கினது எல்லாம் அது இருக்கு. எனக்கு இல்ல, உனக்குதான் வாங்கி தந்தேன் மச்சான். மல்லி மல்லி நம்ம விட்டு பிடிச்ச பாக்கும் போது பயந்து வருது. எடுத்து வைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? செத்தான் சிவனாண்டி. நல்லவேளை நீயே கிளீன் பண்ற, அடுத்தவங்க எடுத்து வைக்க சொல்லுங்க. நானே அந்த அண்ணனுக்கு புள்ள முட்டி எல்லாம் இருக்கும், பிரிட்ஜ்ல மட்டும் கை வைக்க வேணாம். நான் உங்களுக்காக உளுந்தூர் பேட்டையில இருந்து முந்திரி பருப்பு வாங்கிட்டு இருந்தேன். எல்லாம் பூச்சி வச்சு போச்சு, தூக்கி போடுறாங்க. என்னது இது? இருங்க மச்சான் பாக்குறேன் என்னன்னு. எனக்கு எப்படி தெரியும் என்னன்னு? நீங்க பிரியாணியா? இல்ல இல்ல, நெல்லிக்காய் சூப்பு. ஆமா, அப்படியே சூப்பு குடிச்சு கிழிச்சிட்டோம் நம்ம. தூதுவளை சூப்பு. நான் ஒரு இடத்துல சூப்பு வாங்கினேன் மச்சான். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த பக்கம் பாதாள கிணறு. இங்க இருக்க மக்களே, இந்த இது நான் பொறுப்பு கிடையாது. இந்த கத்திரிக்காய் நான் வைக்க கூட கிடையாது. அப்படிலாம் இல்ல, நீங்க வச்சது தான் நான் வைக்கிறேன். செஞ்சு விட்டு குடிக்கிற பாரு. நம்ம என்ன கிழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கொக்கோ பவுடர் நான் வாங்கல, நீ தான் வாங்க. இது வந்து உங்க பிறந்தநாளைக்கு 2-3 வருஷம் வாங்க. எதுவுமே உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன். 50 ஆக போகுது. 50 செல்லாதீங்க கருமம்.
கொள்வது என்றும் இளமை. Is it? ஒரு பேச்சுக்கு சொன்னா நல்ல வீடுதான்னு சொல்லாம சுத்தி பாத்துட்டு சொல்றீங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஏசி கழுத்தல் இந்த ரூம்ல ஹீட்டரும் ஏசியும் வந்து கடைசியா கழட்டிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இந்த ஹீட்டரு இந்த ஏசி மட்டும் இப்ப கழட்டல. கிச்சன்ல இருந்து கீழே இருக்க ஜாமான் மட்டும் கழட்டி எடுத்துருவோம், மத்ததெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பியூரிஃபை வந்து நம்ம மேல ரூம் கட்டிட்டு இருக்கோம்ல, அங்க மாட்டலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். என்ன எடுக்கிறது என்ன குடுக்கறது தெரியல. சரி, டிரஸ் மட்டும் சேஃப்டியா எடுத்து போனா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு பணம் வந்துட்டேன். நாங்க இருந்த வீடு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வீட்டுல குடியிருந்தோம் வாடகைக்கு. அதுக்கப்புறம் இது சொந்த வீடு, கட்டின வீடு, கட்டின வீடு, நானே கஷ்டப்பட்டு கட்டின. அதுக்கப்புறம் இப்ப நம்ம போற வீடுமே நம்ம கட்டினாதான். அதுக்காக அதை திருடின வீடுன்னு போயிடாதீங்க. உண்மையிலே இந்த வீடு காலி பண்றாங்கல்ல, நிறைய வீடு காலி பண்றாங்கல்ல, தங்க அவங்க நினைச்சாலே வருத்தமா இருக்கு. நம்ம ஒண்ணுமே இல்ல, இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க பாக்க உங்களுக்கு அப்படி தெரியும், ஜாமான ஒண்ணு பெருசா இல்ல. இது எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தலை வலிக்குது. ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்றாங்க, இருந்தாலும் தலை வலிக்குது. நமக்கே தலை வலிக்குது, எடுத்து செய்யற அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம். ஐயோ, சரி பேசிட்டே நம்ம போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் கூட வந்துட மாட்டீங்களா? என்ன பார்த்தாலும் தலை சீவிரியே கஷ்டப்பட்டு வாங்கின ரெண்டு செடி அவார்டு, யூடியூப் அவார்டு, நம்ம வந்து நம்ம நம்ம உழைச்சதுக்கான பரிசு. நீங்க கல்யாணம் பண்ணும் போது முத முத காமிச்ச போட்டோம், இதை காமிச்சா ஏமாத்துறீங்க. இந்த போட்டோ தான் முத முதல் காமிச்ச போட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஐயா இப்படியா அமைச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. தம்பி, நீங்க எல்லா பேசுறீங்க, கல்யாணம் ஆயிச்சா இல்லையா? ஐயோ, நான் சின்ன பையன்டா. கொண்டு பயங்கரமா இருக்க ஜீரோ. இப்பதான் நம்ம மெயினான இடத்துக்கு போக போறோம். என்ன விட ஜீரா இருக்கு? ஆமானு வர நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இதெல்லாம் நானே கழிச்சுறேன். நான் கழிச்சு சேவை எது தேவை நானே எடுத்துக்கிறேன். கடைசியா ஒரு கட்டப்பை வச்சு எடுத்துக்கிறேன். அல்வா எங்களுக்கு போங்க. வந்தமா வந்த வேலையை பார்த்தமா நமக்கு தேவையான சில விஷயங்களை அவாய்ட் பண்றத நம்ம தான் அவாய்ட் பண்ண முடியாது. என்னது? நிறைய கழிக்கிறது இருக்கு, அதனால கழிச்சாச்சு. போடுறதுதான் பத்தல. எடுக்கும் போது டபுள் எக்ஸலா இருந்தேன், இப்ப 4XL-ஆ இருந்தா நான் நான் உங்க டிரெஸ் மட்டும் தனியா சேவா நடந்து மட்டும் ஒரே ஒரு பீரோ மட்டும் தான், 20 டிரெஸ் மட்டும் தான் இருக்குது. நடந்து மட்டும் தான் இது ஃபுல்லாவே. நீங்க எடுத்து வச்சீங்க. ஆண்களோட நிறைய இருக்கா, பெண்களோட நிறைய இருக்கா? தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகல, பேசாம இருக்கா? இப்பதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா, நீ வரவன் தான் எடுத்து வேலை பார்த்தேன்.
கருமம் அந்த வழக்கம்லாம் வேற உனக்கு இருக்கா? என்ன அது முடி மட்டுமே இவ்வளவு இருக்குது? எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன் சார். இது உனக்கே நல்லா இருக்குதா? இது ஒரு முடி. இந்த முடியெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்? நீங்க வச்சு காட்டுங்க, திரும்பங்க. உங்க அம்மா வச்சு விட்டுருவோம். இதெல்லாம் தேவையானதுங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. இன்க்ளூட் பை யூ. நகை செட்டு யாருக்காவது வேணும்னாக்க எங்கள்கிட்ட அணுகுங்க, ஃப்ரீயாவே தரும். எல்லாமே வேணாம். திருச்சி பால் பண்ணையில அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தீவிரவாதி தான் நீங்க எல்லாருமே. அப்புறம் இதெல்லாம் கிச்சன் சாமான், நாங்க வந்து பயன்படுத்தவே பயன்படுத்தாத சாமான். அந்த மாதிரி பேசாதீங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு கொடுத்ததுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன சாமான் எடுக்கிறவங்களா எங்களை கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க உண்டியல் அதுல இருக்கு எடுத்துறவா? ஆஹா, 5 ரூபா தாயின்னு காசு என்ன சீர் கொடுத்தேன். தட்டு அதெல்லாம் வந்து இந்த கண்ணாடி தட்டு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்கள்ட்ட இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் புது வாலி. அலுமினியம் பண்ணி பாட்டாங்களா? நமக்கு சீர் கொடுத்ததெல்லாம் கிண்டல் பண்றாங்க தங்க நம்மள. அப்புறம் அலுமினியம் சீர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களா? இதெல்லாம் வந்து இது ஃபுல்லாவே நம்ம இனிமேதான் யூஸ் பண்ணவே போறோம். அந்த கட்டில் மட்டும் ரொம்ப பத்திரம், ஏன்னா என் கல்யாணத்துக்கு சீர் கொடுத்த கட்டிலு பாத்தீங்க. இது தேக்குன்னு 27,000-30,000 ஒரு கட்டில வாங்கி கொடுத்து கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. சோ டிவி கழட்டல, ஏன்னா டிவி வந்து அம்மா கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லா பேக் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பேக் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ரூம் திங்ஸ் எல்லாமே வந்து தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு, அதுவும் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த ரூம் தான் கொஞ்சம் இதாயிருச்சு. என்னன்னா தேவையில்லாத பொருள் நிறைய இருந்ததுனால கஷ்டமாயிருச்சு. நம்ம இனிமே வந்து வீட்டுல வந்து நம்ம தேவையான பொருளை மட்டும் தான் வைக்கணும், தேவையில்லாத வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டோம். வந்தது நீங்க வேலையை முடிச்சு விட்டு போயிருங்க. என்ன வேலை செய்ய சொல்றீங்க? சாப்பாட கொடுத்தா சாப்பிடுவோம், வேற என்ன வேலை? அகவாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமி. வந்ததுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. அதெல்லாம் வெறும் பெட்டிமா மேல வைக்கிறதுமா, என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான் சுட்டு கொண்டு வந்தது. நாங்க வந்து எங்க வீட்டுல முதல்ல எங்க அம்மா வந்து என்ன ஃபிட் பண்ணாங்க, சவுதி அரேபியால வாங்கினது நாங்க. இது நம்ம வீட்டை கிளீன் பண்றதுல அவரெல்லாம் பாதி உசுறு போயிருச்சு. என்ன பொழப்பு இது? வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு 32 பெட்டி வந்துருக்கு. ஒரு விஜய் டிவி புகழ் சரி, உங்க காசுல உடச்சோம் அப்படின்னா இங்க பாருங்க. ஏமா வீடு தான் நாலு பாத்திரம் இருக்கதாம செய்யும். சப்பா நீ என்ன பண்ற? வீடு சுத்தம் பண்றியா சார்? சட்ட சட்டனாலே வேலை பாத்திருக்கீங்களே. அபேகம் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பாடு. வேலையே பாக்காத அபேகம் இன்னைக்கு பிரிச்சு எடுத்தோம். இவர் வந்து காலையில ஒரு 15 வாட்டி சாப்பிட்டுருக்காரு. என்னென்ன சாப்பிட்டீங்க ஹர்ஷத் சொல்லுங்க? பிரியாணி, தோசை, சிக்கன் ரைஸ். போதுமா? 2 வாட்டி. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. படிப்புல முட்டை இங்க வரும் ஃபர்ஸ்ட். இது பால் குடிக்கணும். எங்க குடிப்பான்? மோண்டி ஓட்டுறேன் வந்து. நான் வந்து ஒரு தோசைக்கல் வாங்கிருக்கேன், ஆனா இதுக்கு எங்க அம்மாட போய் நான் நல்லா திட்டுவாங்க. இந்த ஆன்லைன்ல வாங்கினேன், எனக்கு ஆசையா இருந்துச்சேன்னு வாங்கினேன். அது அம்மா என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பெருசு வாங்கக்கூடாது, இன்னும் மறைக்குது அடுப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. தெம்புல்ல சபி, தெம்புல்ல. எனக்கு ஒரு 4 ஆரஞ்சு ஜூஸ், 4 ஆப்பிள் ஜூஸ். அதாவது 1 hour later அடிவாங்கல்ல, 10 நாள் later. வீடு வந்து அதாவது காலி பண்ணிட்டு வந்து 10 நாளுக்கு அப்புறமும் இதே நிலைமைதான். ஆனா இன்னும் நாங்க செட் பண்ணல, செட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வந்து இன்னைக்குதான் கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிரைண்டர்ல என் பையன் காய வச்சிருக்க ட்ரெஸ். கிச்சனுக்கு வந்து ஃபேன் கம்பல்சரி போடுங்க, ஏன்னா எனக்கு எல்லாம் அனுத்துது. நம்ம வீடு வந்து கொஞ்சம் கிச்சன் சின்னதா போச்சு, கிச்சன் வந்து கொடூரமா தான் இருக்கும். காட்டவா வேணாமா? அந்த கிச்சனை தான் சாவடிச்சு வச்சிருந்தீங்களே, இந்த கிச்சனையும் சாவடிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு 1 weekல நம்ம கிச்சன் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும், அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பேரழகி யாரு? என்னோட ஃபேன் வந்து வரைஞ்சு கொடுத்தாங்க. இந்த ரூம் வந்து செட் ஆகிறதுக்கு தெரிஞ்சு சுமார் 6 மாத காலம் ஆகும்.
சஃபா வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து நம்ம வந்து வீடு எப்படி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கஷ்டமா இருக்கு, மொத்தமா ஜாமா எடுத்துட்டு வந்து இங்க வச்சாங்க. ஆனா அது அதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கிருக்கெல்லாம் அள்ளி அள்ளி போட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அதனால வந்து உடஞ்சிருச்சு குடையலடி எதாவது எல்லாத்தையும் பிச்சு நடந்தோம். பட் ஆனா சென்னையில வந்து உங்களுக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம திருச்சியா இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால அது ஒரு இது, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச யாருக்காவது சொல்லி வைப்போம். மத்தபடி இந்த ரூம் மட்டும் தான் செட் பண்ணிருக்கோம், படுக்கிறதுக்கும் ஏசியும் இன்னும் அந்த வீட்டுல இருந்து ஏசி கட்டல, ஹீட்டர் கட்டல, எதுவுமே கட்டல. எல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன். ஹர்ஷத் வந்து இப்ப எந்த கவலையும் இல்ல, எல்லாரும் என்னை திட்டுறீங்க, ஹாஸ்டல்ல எதுக்கு போட்டியன், இவனா வீட்டுல வச்சுட்டு பெருசுங்க, படிக்கவும் மாட்டேங்கிறான், சாப்பிட்டு டிவி பார்த்து செல் பார்த்துட்டு இதுலயே குறியா இருக்கான். இதுதான் காஸ்ட்லியா குடிச்சிருக்கு, இது பிறந்ததுல இருந்தே எல்லாமே காஸ்ட்லி தான். போதுமா அங்க கொஞ்சம் இருக்கு எடுத்து குடிங்க. எனக்கே தெரியாது ஒரே விஷயம் தாண்டனும், அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேரோட மீட் பண்ணலாம். மக்களே தேங்க்யூ, பை.